திமுகவின் சதிக்கு ஓ பன்னீர்செல்வம் பலியாகிவிட்டதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டினார். இவர் ஏற்கனவே இதற்கு திட்டமிட்டு விட்டார் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் நேற்று தொலைக்காட்சியில் இந்த சம்பவம் நடந்த உடனே திமுகவினுடைய சதிக்கு அவர் பலியாகியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்தேன். சின்னம்மாவை முதலமைச்சராக தேர்ந்து எடுத்ததற்கு பிறகு நேற்றைக்கு இப்படி ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய சூழல் ஏன் வந்தது என்பதை அவர்தான் உலகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே பொதுமக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்கிற ஒருவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆக வேண்டுமென்றும் முதலமைச்சர் ஆக வேண்டுமென்றும் அவர் சொல்வதன் மூலம் யாருக்கோ பலியாகிவிட்டார் என்பது அப்பட்டமான உண்மை. அது ரெண்டே நாளில் வெளிச்சத்திற்கு வரும். இந்த நாடகம் நீண்ட நேரத்திற்கு நடத்தி கொண்டிருக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.